போதும் போதும் ஏமாந்தது போதும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் டாக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு மை இந்தியா பார்ட்டி இது நம்ம கட்சி மக்களின் ஒரே நம்பிக்கை பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா முப்பத்தைந்து வருட அனுபவம் நிறைந்த சேவை பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும் இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும் பிரைட்டன் பவர் அதிமுக மடியில கை வச்சா நினைச்சிட்டு இருக்கீங்க அடியில கை வச்சிருக்காங்க சார் தெளிய தெளிய அடிக்கிறது ஒரு ரகம் தெளிய வச்சு தெளிய வச்சு அடிக்கிறது இன்னொரு ரகம் அதாவது கூட இருக்கவங்க எல்லாம் கழிச்சு கட்டிட்டா இப்பறம் ஈஸியா ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்ற ஒரு ஃபார்ம்ல கையில் எடுத்திருக்காங்க ஒரே இடத்துல அடிச்சா தானே விழிக்காது ஒவ்வொரு இடமா அடிச்சா எந்தெந்த இடம்னு பார்த்துடலாமா வெள்ளை சஸ்கிர எடுத்துகிட்டு உள்ள வாங்க தென்னையை வச்சா இளநீர் பொள்ளாச்சியை பத்தி பேசினா கண்ணீர் அப்படின்ற மாதிரி உட்காந்து கண்ணீரும் கம்பளையுமாக உட்காந்துருக்காங்க இதை வேறு தூக்கிட்டாங்களே இனிமேல் நம்ம எப்படி தலை தூக்க போகிறோம் சரி இங்கே தான் அப்படி ஆகிப்போச்சு அடுத்து இவருக்காவது வாய்ஸ் கொடுத்து ஏதாவது பண்ணிக்கலாம் அண்ணன் விஜய் நினைத்தா சரிப்பா நூறு வச்சுக்கன்னு அவர் ஒரு உரிமையோடு சொல்லிட்டாப்புல அங்கேருந்து வந்து ஒரு குரல் தம்பி நூறு இல்லை ஐம்பது மட்டும்தான் இதை வச்சு நீ நல்ல பேர் எடுக்கலான்னு பார்க்குறியா அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கும் ஆப்படிச்சு உட்கார வச்சுட்டாங்க அந்த ஹிட்லிஸ்ட்டோட கிட்டத்தில் யார் இருக்கா அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டாக்டர் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் தான் அந்த ஹிட்லிஸ்ட்டில் கொஞ்சம் பக்கத்தில் இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஏற்கனவே குட்கா வழக்கில் பல தடவை வந்து இவருக்கு சம்மன் அனுப்பி அந்த சம்மனுக்கு இவர் ஆஜராகி அந்த ஆஜராகி பல வேலைகள்லாம் பார்த்து அதாவது போயிடும் இப்போவோ அப்போவோ உட்கார்ந்துருக்கு அந்த அமைச்சர் பதவி தொங்கலில் நிற்கிது அது எப்போ வேணாலும் அருந்து கீழே போயிடலாம் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூடிய சீக்கிரம் வெறும் விஜயபாஸ்கர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு ஆனால் அறிகுறியே நடந்த மாதிரி தெரியல அண்ணன் அங்கே ஏற ஏற ஸ்ட்ராங் ஆகிட்டே போனார் அதுலேயே கொரோனா காலத்தில் சங்க சிமெண்ட் போட்டு கட்டின மாதிரி ஆயிடுச்சு அவரை யாராலும் அசைக்க முடியாதுன்ற மாதிரி டாப்பில் இருந்தாப்புல தமிழ்நாட்டு அமைச்சர்லேயே விஜயபாஸ்கர் மட்டும்தான் எல்லார் கண்ணுக்கும் தெரிஞ்சாங்க அப்படி ஒரு பெர்ஃபாமன்ஸும் அண்ணன் அந்த லெவல் அந்த டைமில் கொடுத்துருந்தார் இப்போ அதை தூசி தட்டி அந்த குட்காவை ஃப்ரெஷ்ஷாக வந்து கையில் வச்சுருக்காங்க எடுத்து போடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இது அத்தனைக்கும் மூல காரணம் அதாவது இப்போ அங்கே பொள்ளாச்சி மாட்டில் ஆரம்பித்து இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் தேட்டர் இதை முடிச்சு இப்போ குட்கா வழக்கு வரைக்கும் மூல காரணம் வட இந்திய சாணக்கியர் அதாவது இந்த காலத்துக்கு வட இந்திய சாணக்கியர் அவர் அவர் அங்கே உட்காந்துக்கிட்டே ஆப்ரேட் பண்ணுறாரு இங்கே எல்லோரும் ஆடுறாங்க மற்றபடி இன்னும் நிறைய லிஸ்ட்டு வெயிட்டிங்களும் இருக்குது அதாவது எலெக்ஷன் நெருங்க 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 மொத்தமாக போயிட்டு அங்கே சரணாகதி அடைகிற வரைக்கும் இவங்க விட மாட்டாங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஆனால் இது எப்படியோ உண்மையோ பொய்யோ அவங்க பண்ணுறாங்களோ இல்லை அதுவாக நடக்குதோ எது நடந்தாலும் இவங்க ஜெயிக்கிறதுக்காக இது வந்து எதுவுமே வந்து நடக்க போகிறது கிடையாது அந்த ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு யூ டன் எடுத்து ஆல்ரெடி அது யூ டேன் எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் ஸ்ட்ராங்காக ஒரு யூ டேனை எடுத்து அது போய் நிற்கிற நிற்க போகிற வாசல் எதுன்னு நம்ம நல்லாருக்குமே தெரியும் அங்கே போய் அது நின்றுட்டுருக்கு இப்போ கதவை தட்டிகிட்டு இப்போ அங்கேருந்து ஆக்ஷன் எடுக்க எடுக்க ரியாக்ஷன் இந்த பக்கம் ரொம்ப நல்லா இருக்குது இதை தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா அது அவங்களுக்கே இது வரையும் தெரியல ஆனால் இது மொத்தம் இது எப்போ என்ன நடக்காத இதெல்லாம் எப்போயும் நடந்திருக்க வேண்டியது விஷயம் அதுதான் இந்த சமயத்தில் அதை தோண்டி கிளறி மறுபடியும் அது மேலே பன்னீரை தெளித்து வாசனை பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன நான் சொன்னது நார்மல் பன்னீர் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அதாவது இது எல்லாத்தையுமே யார் யார் உள்ளுக்குள்ளேருந்து வேலை பார்க்குறா யார் யார் இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு வேலை பார்க்குறா இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும் அதாவது இப்போ எல்லாம் கலண்டுக்கிட்டு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படி ஓடலைன்னா கலட்டி ஓடவுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க நம்ம பாவம் போக போக என்ன நிறையா விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும் சில பேர் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல ஏன்னா ஒரு பக்கம் எதிர்கட்சிக்கார் இது வா நேரடியாக வாங்க சவாலு வாங்க ஊழல் பண்ண நீங்கள் பண்ணாத ஊழலா அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்கார் இன்னும் போ இவர் ஹிண்ட்டு கொடுக்க 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 அவங்க இன்னும் கலப்பு வாங்கிய போல உண்மைதான் அவர் என்ன சொல்கிறாரு உங்களால் முடிஞ்சால் ஏற்கனவே அதான் சவுடால் விட்டிங்கல்ல சவுடால் விட்டு உட்காந்துருந்தீங்களா நேருக்கு நேராக வாரியன்ட்டு வாரேன் நானே வாரேன் நேருக்கு நேராக வாரேன் நீங்கள் வர்றீங்களா வர்றதுக்கு முன்னாடி என் மேலே உள்ள கேஸுகள்லாம் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்துக்கலாம் எதையும் தடையெல்லாம் நீக்கிட்டு தயவு செய்து என் மேலே உள்ள ஊழல் முத கொண்டு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் விசாரணை பண்ணணும் முதலமைச்சர் எழுதி கொடுத்துரு வர சொல்லுங்கன்ட்டுருக்கார் இப்போ யாரை சமாளிப்பார் ஐயா இவங்களை சமாளிப்பாரா இல்லை அவங்கள சமாளிப்பாரா அது தெரியல ஐயா இது எல்லாமே பழனி ஆண்டவருக்கே வெளிச்சம் தேர்தல் நெருங்க 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 இந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கு நிறையா நடந்துக்கிட்டே இருக்கும் யார் எங்கே இருப்பா இருக்கிற கட்சியிலே யார் இருப்பாங்களா மாட்டாங்களா கட்சி இருக்குமா இருக்காதா மொத்த கட்சி வந்து உள்ளே இருக்குமா வெளியில் இருக்குமா இது எல்லாத்துக்கும் போக போக விடை கிடைக்கும் அதுவரையும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி